அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் தெரிந்து கொள்ள போறோம். அது என்ன அப்படினா, நந்தியும் சிவபெருமானும் பிரிக்க முடியாத சக்திகள் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும் அப்படினே சொல்லலாம். அப்படிப்பட்ட நந்தியே ஒருமுறை கைலாயத்திலிருந்து அந்த ஈசனை பிரிந்து பூலோகம் வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த நிலை எப்படி உருவானது, அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவோர் அங்கிருக்கக்கூடிய நந்தியை தரிசனம் செய்யாமல் வரமாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால், அந்த நந்தியை தரிசித்து அவரிடம் அனுமதி பெற்று பிறகு நாம் ஈசனை வணங்க வேண்டும் என்பதுதான் வழிமுறையாக இருக்கு. அந்த வகையில் நந்தியும் சிவனும் பிரிக்க முடியாத சக்திகளாக இருக்கு. அப்படிப்பட்ட நந்தியே ஒருமுறை கைலாயத்திலிருந்து அந்த ஈசனை பிரிந்து இந்த பூமிக்கு வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அதை பற்றிய கதையை தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை சிவபக்தனான அடிலகன் என்பவன் தன்னுடைய இறுதி காலம் முடிந்து கைலாயம் சென்றிருக்கார். அங்கே பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து தியானம் செய்து கொண்டிருந்தாங்களாம். அப்போது அந்த கைலாய வாசலில் நந்தியம் பெருமான் காவல் புரிந்திருந்திருக்கார். மேலும் சிவ பார்வதியை தரிசிக்க நினைத்து வந்த அந்த அடிலகன் நேராக பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றிருக்கார். அதன் பிறகு நந்தி தேவரும் ஈசனுடைய பக்தன் தானே அப்படின்னு அவரை உள்ளே விட்டிருக்கார். அதன் பிறகு அந்த அடிலகன் உள்ளே போனதும் பார்வதி தேவியை கண்டு தாயே அப்படின்னு ஒரு பெரும் குரலோடு வணங்கியிருக்கார். அந்த சத்தத்தில் அந்த பார்வதி தேவியின் தியானம் கலைந்திருக்கு. உடனே பக்தனை கடிந்து கொள்ள இங்கே வழி இல்லை, அதனால் தன்னுடைய பணியை சரிவர செய்யாத நந்தியை அழைத்திருக்காங்க பார்வதி. அப்போது நந்தியிடம் பார்வதி தேவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் தியானத்தில் இருந்து எழுந்ததும் பக்தனை உள்ளே விட்டுருக்கலாம், ஆனால் நீ உன்னுடைய பணியை முறையாக செய்யவில்லை அப்படின்னு ரொம்பவே கோபமாயிருக்காங்க. அப்போது அந்த இடத்திற்கு வந்த சிவபெருமான் நடந்ததை புரிந்து கொண்டு, நந்தி, உன்னுடைய பணியிலிருந்து தவறியதால நீ பூலோகத்தில் பிறந்து சில காலம் அங்கு வாழ்வாயாக அப்படின்னு சாபம் கொடுத்திருக்காரு. அந்த நேரத்தில் பூமியில் சிலாதர் என்ற முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்திருக்கார். அவருடைய ஆசிரமத்திற்கு ஒரு முறை சப்த ரிஷிகளும் வந்திருக்காங்க. மேலும் அவர்களுக்கு அந்த சிலாதரின் மனைவி உணவு பரிமாறியிருக்காங்க. ஆனால் சப்த ரிஷிகளும் குழந்தை இல்லாத வீட்டில் துறவிகள் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சென்று விட்டாங்களாம். இதனால் வருத்தமடைந்த சிலாதரும் அவருடைய மனைவியும் இறைவனிடம் மனமுருக வேண்டியிருக்காங்க. இதை அறிந்த ஈசன் நந்தியம் பெருமானை அவர்களின் புதல்வனாக முடிவு செய்திருக்கார். அதன்படியே நந்தியை ஒரு பெட்டியில் வைத்து பூட்டி அந்த சிலாதரின் ஆசிரமம் அருகே வைத்திருக்காரு. இதையடுத்து சிலாதரின் கண்ணில் அந்த பெட்டி தென்பட்டிருக்கு. உடனே அந்த சிலாதர் அந்த பெட்டியை திறந்து பார்த்தபோது காளையின் முகமும் மனித உடல் கொண்ட ஒரு குழந்தை அதற்குள் இருந்திருக்கு. இதையடுத்து சிலாதர் இறைவன் தனக்கு அளித்த பிள்ளை என்று கருதி, இறைவா நல்ல குழந்தை ஒன்றை தந்திருக்க கூடாதா, காளை முகம் கொண்ட குழந்தையை ஊரார் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஈசனிடம் வேண்டியிருக்காரு. அப்போது அந்த இடத்துல ஒரு அசுரரி கேட்டிருக்கு. அந்த ஒலி என்ன அப்படின்னா, சிலாதா, வந்திருப்பது என்னுடைய காவலன் நந்தி. ஒரு சாபத்தால் அவன் உன்னிடம் வளர வந்திருக்கான். அவனுக்கு அழகான முகம் தருகிறேன், ஆனால் அவனுடைய ஆயுள் காலம் வெறும் 12 ஆண்டுகள் தான் இருக்கும். அதன் பிறகு அவனோடு நீங்களும் கைலாயம் வந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே இதை கேட்ட சிலாதர் தன்னுடைய பிள்ளையின் ஆயுள் குறைவு என்றாலும் அவன்தான் நம்மை கைலாயம் அழைத்து செல்ல போகிறான் என்ற மகிழ்ச்சியில் அதை ஏற்றுக்கொண்டாராம். இதைத் தொடர்ந்து தன்னுடைய மனைவியிடம் அந்த குழந்தையை ஒப்படைத்திருக்கார். மேலும் சிவலோகத்தில் இருந்து கிடைத்த பிள்ளை என்பதால அந்த குழந்தை பார்த்தவுடன் பலரின் நோய் நீங்கிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பலருடைய பாவமும் பறந்தோடி இருக்கு. இதைத் தொடர்ந்து நந்தி தேவர் தினமும் பிரதோஷ வேளையில் தியானத்தில் ஈடுபடுவாராம்.
மேலும் தான் வாழ்ந்த 12 ஆண்டுகளில் பல அற்புதங்களை நிகழ்த்திய நந்தியம் பெருமான் தன்னுடைய பெற்றோருடன் கைலாயம் சென்று இழந்த பதவியை மீண்டும் பெற்றிருக்காரு. இதுவரைக்கும் சாபம் பெற்று பூமிக்கு வந்த நந்தியின் கதையை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இதைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கும் நந்திக்கும் குறுக்கே ஏன் செல்லக்கூடாது, அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்களை தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக சைவ சமயத்தில் முதல் குருவாகவும் சிவபெருமானின் வாகனமாகவும் இருப்பவர் நிச்சயமாக நந்தி தேவர் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ஆலயங்களுக்கு முன் சிவலிங்கத்தை பார்த்து கொண்டிருப்பது போல் நந்தி தேவரின் உருவம் அமைக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக அந்த நந்தியின் நிறம் வெள்ளையாக இருக்கும். அதாவது வெண்மை அப்படின்னு சொன்னாவே தூய்மை என்பது அனைவருக்கும் தெரியும். மேலும் அறமாகிய தர்மத்தின் நிறமும் அந்த வெண்மை நிறம் அப்படிங்கிறது பொருளாக இருக்கு. மேலும் நந்தி அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எப்போதுமே ஆனந்த நிலையில் இருப்பவர் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கு. இதைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கு நந்தி எப்படி வாகனமானது, அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே எல்லா சிவாலயங்களில் கற்பகிரகத்திற்கு எதிரில் கம்பீரமாக அமர்ந்திருக்கக்கூடிய நந்தி தேவர் தர்ம விடை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அழிவே இல்லாதது தான் தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அந்த தர்ம தேவதை சிவபெருமானிடம் தன்னை வாகனமாக ஏற்கும்படி சொல்லியிருக்கு. இதைத் தொடர்ந்து அந்த வேண்டுகோளுக்கு சிவபெருமான் இணங்கியிருக்கார். மேலும் ஒவ்வொரு யுகத்திலும் 4, 3, 2 அல்லது 1 என்ற பாதங்களால் நீ நடக்க வேண்டும். நானே உனக்கு உயிராயிருந்து உன்னை நடத்துவதால் என்னை வணங்குவோர் செய்யக்கூடிய பாவங்கள் கூட அறமாக மாறும் அப்படின்னு சிவபெருமான் வரம் கொடுத்திருக்காரு. குறிப்பாக சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய நந்தி தேவர் 3 கால்களை மடக்கி 1 காலை மட்டும் நிமிர்த்தியுள்ளதை நாம் எல்லா கோவில்களிலும் பார்த்திருப்போம். அதாவது இந்த கலியுகத்தில் 1 காலால் மட்டுமே நடக்க வேண்டும் என்பது அந்த சிவபெருமானின் ஆணைக்கேற்பவே நந்தி பகவான் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து நந்தியின் குறுக்கே ஏன் செல்லக்கூடாது, அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதுவாகவே சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய வாசலில் உள்ள கொடிமரத்தை அடுத்து நந்தி மண்டபம் இருக்கும். முக்கியமாக பிரதோஷ காலத்தில் இவருக்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மேலும் அந்த நந்தியின் குறுக்கே செல்லக்கூடாது அப்படின்னும் தடை விதித்திருப்பாங்க. இதற்கு ஒரு காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, நந்தி அப்படின்னு சொன்னாவே அந்த சிவபெருமானின் வாகனம். மேலும் எந்த வாகனமாக இருந்தாலும் அது ஜீவாத்மாவை குறிக்குது. மேலும் ஜீவாத்மா அப்படிங்கிறது கோவிலில் இருக்கக்கூடிய கருவறையில் உள்ள பரமாத்மாவை பார்த்தே இருக்குமா. அதே போல ஜீவாத்மாவின் குறிகோள் என்ன அப்படின்னா, அந்த இறைவனை சென்றடைய வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கு. இதனால அந்த கோட்பாட்டை விளக்கக்கூடிய பொருளாக உள்ள நந்தி தேவர் சிவனை நோக்கி எப்போதுமே இருப்பார். அந்த வகையில் பக்தர்கள் நிச்சயமாக அந்த நந்தியின் குறுக்கே செல்லக்கூடாது அப்படின்னும், இது கடவுளை அடைய நினைப்பவர்களை தடுக்கக்கூடிய செயலுக்கு இணையாகுது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் நந்தீஸ்வரரை வணங்கி அவருடைய அனுமதி பெற்ற பிறகுதான் நம் கோயிலுக்குள் நுழைய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த இறைவனின் முதல்வன் அப்படின்னு சொன்னால் விநாயகர் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். அதே போல சிவன் கோயிலின் முதல்வன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நந்தீஸ்வரர் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று. பொதுவாகவே சிவபெருமானுக்கும் நந்திக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு நிச்சயமாக இந்த உலகம் அறிந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சிவன் கோவில்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சிவபெருமானுக்கு எதிரே குறிப்பாக அந்த சிவனை பார்த்தபடி மண்டியிட்டு அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நந்தியை நாம் பார்க்காமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நந்தியை ஒருமுறை கைலாயத்திலிருந்து சிவபெருமானை பிரிந்து இந்த பூலோகம் வரக்கூடிய நிலை ஏற்பட்டது என்பதை பற்றியும் அதற்கு பின்னணியில் உருவான கதையை பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.